தொடர்ந்து இன்சூரன்ஸ் தொகை அதிகமாகிட்டே போகுது, இது சம்பந்தமாக சமையல் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க சார்? சார், இப்போ இன்சூரன்ஸ் தொகை அதிகமாக போயிட்டுருக்குறதுங்கிறது ஐஆர்டியை உயர்த்துறது அது ஒன்று, ஒன்று நாளில் கண்டிப்பாக அது வரதான் போகுது. நாம் நாம் மட்டும் இல்லை, ஆளுநர் மாவட்ட டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸும் குரல் கொடுக்குறாங்க, அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மாநில சம்மேளனத்தினுடைய ஒரே ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, அது இப்பொழுது லாரி இந்த எல்பிஜி சங்கம் நாமக்கல்ல இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க கடந்த 4 ஆண்டுகளாக தனியார் நிறுவனமான இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் அவங்க இன்சூரன்ஸ் போட்டுட்ருக்காங்க. அது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, அதில் இப்போ அந்த கம்பெனியினுடைய கோ டிஜிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அது வந்து இப்போ எல்பிஜியில் போட்டிருக்கும் போது நாம் வெளியில் போடுகிற அரசு நிறுவனங்களில் போடுற தொகைக்கும் அங்கே போடுகிற தொகைக்கும் சுமார் 10,000 ரூபா நமக்கு மீதியாகும். அதனால் அதே நிறுவனத்தை அழைச்சி மாநில சங்கத்தினுடைய சார்பாக பேசிட்டோம். இப்போ அவங்க என்ன சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, வண்டிகளுடைய என்னென்ன வண்டி எத்தனை வண்டி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் முதல்ல நமக்கு சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தில் தான் அதை அமல்படுத்துகிறோம். அடுத்தது தமிழகம் பூரா அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளைச்சங்க நிர்வாகிகள் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சுன்னா அது ஒரு வண்டிக்கு சுமார் ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபா எங்களுக்கு குறைந்தபட்சம் மீதி ஆகும் அப்படிங்கிறது எங்கள் நம்பிக்கை. அதே மாதிரி வருவாய் குறைவாக உள்ள சங்கங்களுக்கும் சங்கத்து மூலியமாக இந்த இன்சூரன்ஸை நாங்கள் போடும்போது அவங்களுக்கு உண்டான வருவாய் ஒரு வண்டிக்கு சுமார் ஒரு 500 ரூபா வரைக்கும் அந்த கிளைச்சங்கங்களுக்கும் போய் சேரும். அவங்களுக்கும் ஒரு வருவாய் பெருக்கிறது எங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்குது. அவங்களுக்கும் ஒரு வருவாய் வரட்டும், நம்ம லாரி உரிமையாளர்களுக்கும் வரணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். கூடிய விரைவில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, சீக்கிரம் செய்ய போகிறோங்கிறது தான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு பக்கம் இன்சூரன்ஸுடைய பிரீமியம் குறைச்சி போடுறதுக்கு கிளைம் நாங்கள் வாங்குறதுல ஏகப்பட்ட சிரமம் இருக்குது. அதாவது ஒரு 12-13 வருஷம் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்களோ, அன்னைக்கு என்ன ஒரு கிளைமுக்கு இவ்வளோ தான் தொகை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதே தொகை தான் இன்றைக்கும் கொடுக்குறாங்க. அன்னைக்கு நாம் எவ்வளோ பிரீமியம் கொடுத்தோம், இன்றைக்கு எவ்வளோ நாம் பிரீமியம் கொடுக்குறோம், எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு அடிபட்ட கேபின் கட்டணும் அப்படின்னு நினச்சாவே 50-60,000 தான் முதல்லாம் கொடுப்பாங்க. அதே தொகை தான் இப்போது நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் நாம் தொகை பிரீமியம் செலுத்துறது அதிகம். இன்றைக்கி ஒரு கேபின் கட்டணும் அப்படின்னா சுமார் ஒரு 180,000 ஆகுது, 190,000 ஆகுது, இது பத்தாது. ஆனால் இது மாதிரி தான் லாரியினுடைய ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் லேபருக்கு கொடுக்குற தொகை கம்மி, ஒவ்வொரு தொகையுமே கம்மியாக இருக்குது. அதற்காக நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் மாநில லாரி உரிமை சம்மேளனத்தின் சார்பாக. எந்த மாதிரி அப்படின்னா, அதாவது பொதுத்துறை நிறுவனங்களுடைய எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகாரர்களையும் மேல் அதிகாரிகள் ஆர்எம் லெவல் டிஎம் அத்தனை பேர்த்தையும் அழைத்து சர்வேயர்ஸ், நம்முடைய லாரி உரிமையாளர்கள், பாடி பில்டர் கட்டுறவங்க, மெக்கானிக்குகள், ஒவ்வொரு செலவும் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அத்தனை பேர்த்தையும் அதை நம்ம ஒருங்கிணைத்து நம்ம மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய அலுவலகத்துக்கே வர சொல்லி அது ஒரு கலந்து ஆய்வு கூட்டம் போட்டு எது எதுக்கு எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி முடிந்த அளவுக்கு ஆரம்ப லெவல்லையே கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கட்டும். இல்லையா நம்முடைய கோரிக்கைகளை ஐஆர்டிஏவுக்கு தமிழக மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக கண்டிப்பாக அனுப்ப போகிறோம். ஏன்னா கிளைமு ரொம்ப குறைவாக கிடைக்குது, கட்டுற பிரிமியம் அதிகம். இதுவும் எங்களுடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய இதை இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரத்தில் இந்த இதில் வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக நம்ம செய்ய போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, திருட்டு தமிழகத்தில் பூரா அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. திருட்டு நடந்த இடங்களிலேயே, திருட்டு நடந்த இடங்கள்லாம் எப்பயார் போடுறதில்ல, அதை மறுக்கிறாங்க ஒரு சில காவல்துறை அதிகாரிகள். அதனால் நாங்கள் அதுக்கும் மாநில நிர்வாகிகள்லாம் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று அந்தந்த ஐஜி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஐஜிகளையும் நேரில் சந்தித்து ஒரு மனு கொடுக்கலான் இருக்கிறோம். அதாவது எங்கே நடக்குதோ அங்கே அந்த தீர விசாரித்து தவறு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு தீர விசாரித்து அந்த இடத்துலையே எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கணும். ஒன்று, எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தா மட்டும் தீர்வு இல்லை. இந்த போகிற வழியில் இருக்கிறவனுடைய ஹைவே காவல் ஹைவே போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் இருந்ததெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் இருந்தாங்க. இப்போ ஹைவே போலீஸ்லாம் கொஞ்சம் சொல்லக்கூடாது, ஹைவே போலீஸ்லாம் சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு ஹைவே போலீஸ் கண்டாவே பாக்கெட்டுக்கு தான் போகுது, 10-50 காசு கொடுத்துட்டு போகிறதுக்கு.
அதனால் அவங்களுக்கு அந்த வேலையை மட்டும் நிறுத்திட்டு காவல் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிற கருத்தையும் அந்த எல்லா ஐஜிகளுக்கும் தெரியப்படுத்தலாங்கிற கருத்தும் எங்ககிட்ட இருக்குது. நன்றி.